ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஆடியோபிளாக இருக்கா? நான் பேசுகிறது ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீனில் தொடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லைன்ஸ் ஒழுகாமல் இருக்கும். சாரி. ஓகேங்களா? ஃபைன். சரிங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வால்யூம் கொஞ்சம் லோவாக இருக்காங்க, ஒரு நிமிஷம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் பேசுகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. ஸோ குரூப் ஒன் மெயின்ஸ் கிளாஸ். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எப்படி வந்து நம்ம வந்து இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றத நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன்ல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ இதை எதுலங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமாங்க? எந்த யூனிட்னு தெரியுமா? எந்த யூனிட்? பேப்பர் டூல யூனிட் 4 சார். டூல யூனிட் ஃபோர். அப்படியா? சரி, நெக்ஸ்ட் வேற யாராச்சும்? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம். யூனிட் த்ரீல இருக்கு. சரிங்களா? யூனிட் த்ரீ. சரிங்களா? யூனிட் த்ரீல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அறநெறி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அறநெறி மற்றும் நேர்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அறநெறி மற்றும் நேர்மை அப்படின்றது வந்து என்னுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இது இவ்வளோ பெரிய போர்ஷனாக இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ பெரிய போர்ஷனில் இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆக போல தேவையில்ல, பேனிக் ஆகலாம் தேவையில்ல. சரிங்களா? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தேவையில்ல. இது ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தியரி. சரிங்களா? சில ஃபிலாசபி, அதாவது தத்துவம். சரிங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நிறைய டெஃபனிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும். சரிங்களா? டெஃபனிஷன்ஸ் நிறைய படிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட்டை, அதாவது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்க. இல்லை, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் பார்ட் தான். ஸ்மால் பார்ட். இங்கே யாராச்சும் யூபிஎஸ்சி மேஜர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஎஸ்சி யாராச்சும் படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியில் GS4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேப்பராக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை எழுதுவாங்க 250 மார்க்குக்கு. யாராச்சும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருக்கீங்களா இங்கே? ஓகே. ஸோ வந்து இவங்க ஒரு தனி பேப்பரை எழுதுவாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேப்பரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூனிட் த்ரீல நம்ம என்ன பண்ணுறது, ஒரு பார்ட்டாக தான் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி பார்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது இந்த சிலபஸை நான் எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணுறது? ஓகேங்களா? புதுசாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ சில விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி எது தவறு எது அப்படின்னு நம்ம நீட்டாக சொல்கிறோம் இல்லையா? சார் இது சரி இது தப்பு, நீங்கள் சொல்கிறீங்க சார் இது கரெக்டாக இருக்குது, இல்லை சார் நீங்கள் சொன்ன இந்த கருத்தில் இது கொஞ்சம் தவறாக இருக்குது சார், இது என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அதான், ஓகேங்களா, கருத்துக்களுடைய அடிப்படை. ஸோ அது வந்து அந்த கருத்து அப்படின்றது ஹியூமன் இன்டர்ஃபேஸோட எப்படி இருக்குது, நம்ம நடந்துக்கக்கூடிய, சரிங்களா, மனப்பாங்கு, அதாவது நடத்தை அப்படின்றதும் சொல்லலாம், ஆட்டிடியூட், நம்ம எப்படி ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறோம், ஆட்டிடியூட் காமிக்கிறோமா இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது கிடையாது. ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து ஒரு மனப்பாங்கு, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டிடியூட். சரியாங்க? அதாவது பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், சின்னவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், என்னதான் சின்னவங்களா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே இந்த ஆட்டிடியூட் அப்படின்றதுக்குள்ள அடங்கும். அடுத்து இந்த அறநெறி, அதை நெறிமுறை அப்படின்றது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியம். சரியாங்க? ஸோ அதை பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும். சாப்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஆட்சி முறையில ஒரு தத்துவவியல் எப்படி இருக்கு, சரிங்களா, கோட் ஆஃப் எத்திக்ஸ் கரெக்டா இருக்கா, ஓகேங்களா, அறநெறி மற்றும் நடத்தையினுடைய நிதிகள் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் பவுண்டரிஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் வந்து கரப்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க, சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன். ஓகேங்களா? அப்ப வந்து அந்த கரப்ஷன் அப்படின்றது வந்து எப்படி பார்க்கப்படுது, ஓகேங்களா, ஸோ அது வந்து உண்மையிலே அது கரப்ஷனா இல்லையா, இல்ல கரப்ஷன் அடிப்படையில இது சரியா தப்பா. சில பேர் கரப்ஷனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸி, டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது அது அறநெறிக்குள்ள வருமா
வராதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்தாடலே இருக்கும். அதாவது ஒரு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து அதை அணுகணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தாங்க இந்த பேப்பர், சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தெளிவான விஷயம் இருக்குது, நம்ம இதில் இருக்க டாபிக்ஸை ஒன்று ஒன்றா பார்த்தாலே போதும், அழகாக நீட்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கங்கள் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு அதே விஷயம் நடந்திருக்கும், சரியாங்க? ஸோ மித்த சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் இது எப்படி போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாலியாக, ஓகேங்களா, நல்ல ஷேரிங் கண்டென்ட்டோட இன்டராக்டிவாக போகும், சரிங்களா? இன்டராக்டிவாக போகும். பட் ஆனால் நிறைய நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலாசபி கண்டென்ட் பேசுவோம், என்னடா தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கும் சில இடங்கள்ல. இது தத்துவம் எப்படி சார், தத்துவம் வாழ்க்கைக்கு சரியா இருக்குமா, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்து அது சம்மந்தப்பட்டதா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கருத்தடல் போகும். ஸோ அதெல்லாம் போகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த சிலபஸை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மூணா டிகோட் பண்ணிருக்கேன், சரிங்களா? இதுக்கான வெயிட்டேஜ் நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, அறநெறி மற்றும் மனித இடைமுகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் இன்டர்ஃபேஸ், சரிங்களா? இந்த அறநெறி நெறிமுறை ரெண்டும் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த அறநெறியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸாக வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ மனப்பாங்கு அப்படின்றதுலேருந்து சில விஷயங்கள், சரிங்களா, இந்த அறநெறிய கடமைகள், ஒழுக்கம், இந்த கடமைகளை வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? கடமைகள் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஆ, அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம், சொல்லுங்க மேம் டவுட். டவுட்டாக இருந்தால் கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? ஸோ கடமைகளும் ஒழுக்கம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்போ நம்மளுடைய மனப்பாங்கு இந்த மாரலோட எப்படி இருக்குது, இந்த ஆட்டிடியூட் இந்த மாரலோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போவோம், சரிங்களா? முதல்ல நம்ம யாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ எத்திக்ஸ் அப்படின்றது நெறிமுறை அல்லது அறநெறி, இந்த அறநெறியை நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் பார்ட்டு, அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடையும் இந்த மாரலையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்மளுடைய விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்டு இல்லை ப்ராக்டிக்கல் இஷ்யூஸில் நம்ம பார்த்த விஷயங்கள் அந்த பப்ளிக் கிட்ட போகிறப்ப அது எப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை பண்ணணும், சரிங்களா? அப்போ அந்த ஆட்சி முறையில் நம்ம எப்படி இருக்கணும், கவர்ன் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இது சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் எத்திக்ஸோட பேசிக் ஐடியாவை வச்சு தான் நம்ம இந்த பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அறநெறி அல்லது நன்னெறி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போக போகிறோம், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்ஷன் தான், ஒவ்வொன்றுமே வந்து, சரிங்களா, ஒவ்வொன்றுமே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்ஷனாக தான் இருக்கும், சரிங்க சார்? அப்போ இதுக்கான வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது 5 லிருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் பண்ணலாம், சரிங்களா? 5 லிருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் இந்த எத்திக்ஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4.5, 4.05, 2.8 இது என்ன சார் ரேஷியோ அப்படின்னா ரேஷியோ கிடையாது, பாயிண்ட் பேஸ் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எத்திக்ஸ் அண்ட் மாரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது நம்ம சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது, சரியாங்க? ஸோ நம்ம சம்மந்தப்பட்டது தத்துவம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான வெயிட்டேஜை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா, இப்போதைக்கு, ஓகேங்களா? இதுக்கான வெயிட்டேஜ் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 2.8, அதாவது நம்ம ஒரு சில நேரங்களில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இதிலிருந்து பார்த்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சிருக்கோம், சரிங்களா? ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, அதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதை கோர் எத்திக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது கோரா இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கோரான பார்ட், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை சில இடங்களில் வந்து தத்துவங்களுக்கு ஒப்பிட்டு போகாது, சரிங்களா? எத்திக்ஸோட சில நேரங்களில் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முரண்படவும் செய்யும். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு எத்திக்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஒரு சின்ன ரேஷியோ தான், சின்ன அளவில் தான் இது வந்து அட்வான்ஸாக இருக்கே தவிர பெரிய அளவில் அட்வான்ஸ் எல்லாம் இல்லை, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
நார்மலான எத்திக்ஸ் தான், எங்க போனாலும் அதே தான், எது சரி எது தப்பு, சரி இது என்னுடைய பார்வையில இது சரியா இருக்கு, என்னுடைய பார்வையில இது தவறா இருக்கு, நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஒரு குழப்பமே இல்லாத ஒரு ஃபேக்டரா வந்து இந்த யூனிட் வந்து இருக்கும் சரியாங்க. ஸோ இதுக்கு மேல வரும்போது தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு என்னவா தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் அப்ப அங்க சொன்னீங்க பட் ஆனா இங்க பண்ணும் போது அது சரியா சார் அப்படின்னா அது சரிதான் சார், அதுவும் எத்திக்ஸ் தான், பட் ஆனா வந்து என்ன கிடையாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மாரலுக்குள்ள வராது. அப்ப எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் ஏதாச்சும் வெசஸ் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா ஆமா, சில நேரங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் வரத்தான் செய்யும். ஏன்னா இது தனிநபரை பொறுத்தது, இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எல்லாரையும் பொறுத்தது சரியாங்க. ஸோ அதனால இந்த இடங்கள்ல நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரவர்சிஸ் வரும், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா போக போக நம்ம அதை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 5% ஃபுல்லாவே வெயிட்டேஜ் வந்து நம்ம எந்த கொடுத்துருக்கோம் அப்படின்னா எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்கோம். அடுத்து 4.5 எதுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து 4 வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரப்ஷன் பேஸ்டு அட்வான்ஸ்டு பேஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த லோ பார்ட், லோ பார்ட்டை எடுத்துட்டு போயிட்டு இதுதான் பேசிக், பேசிக்கை நம்ம அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டிடியூட் பக்கம் வந்து அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்டு அப்படின்றதுக்குள்ள போகிறோம் சரியாங்க. ஸோ எல்லாமே சின்ன சின்ன கிளாஸாக தான் இருக்கும், நிறைய பேசுவோம் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்மளுக்கு பேசு இருக்கும் சரியாங்க. ஸோ நம்மளால எந்த அளவுக்கு அதை கன்க்ளூட் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணாதான் எத்திக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் சரிங்க. ஒரு கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம், ஒரு முடிவுகள் எடுக்கிறது நம்மள்ட்ட இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியை வந்து என்ன பண்ண முடியும், பண்ண முடியும் சரியாங்க. அப்போ ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் நம்ம எடுப்போம், ஆனால் அந்த சொல்யூஷன் என்னவா இருந்துடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை மிகுந்த சொல்யூஷனாக இருந்துடக்கூடாது, ரொம்ப ஆளுமையை மேக் பண்ணுறதா இருந்துடக்கூடாது, பப்ளிக்கையும் அது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அதே சமயம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், எத்திக்ஸாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும் சரியாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரை வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்களே நிறைய பிரித்து கொடுத்துட்டாங்க, அவங்களே நிறைய டீகோட் பண்ணி கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ எத்திக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்திக்ஸை ஹியூமன் இன்டர்ஃபேஸோட சம்மந்தப்படுத்துங்க, ஹியூமனோட சம்மந்தப்படுத்துங்க, அவங்களுக்கான வேல்யூ என்ன அப்படின்றது இதை வந்து திருக்குறளோட ஒப்பிட்டு பாருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் நம்மளுடைய கடமை ஓகேங்களா, ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், மாரல் அப்சர்ஷன் எப்படி இருக்கும் சரிங்களா, மாரல் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இப்படி தாங்க இந்த சாப்டர் போகும் சரியாங்க. மனப்பாங்கு அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தை சம்மந்தப்பட்டது, அந்த பார்ப்போம். இப்போ ஒரு மனப்பாங்குக்கு நம்ம ஒரு டயக்ராம் வச்சிருக்கோம், அதை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவாங்க. அப்ப அறநெறியும் நேர்மையும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா டீகோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டீகோடர்ல இருக்கக்கூடிய லைன்ஸை நம்ம ப்ராப்பரா கரெக்டா படிச்சுட்டு போயிட்டாலே போதும் சரியாங்க. ஸோ அதனால தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எத்திக்ஸ்க்கு திருக்குறள் சரிங்களா, டெய்லி திருக்குறள் சரிங்களா, திருக்குறள் அறநெறி சார்ந்து, அறநெறி சார்ந்த சில திருக்குறள் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதை நம்ம என்ன பண்ணி காமிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோட் பண்ணி காமிக்கலாம் சரிங்களா. ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கோட் பண்ணி காமிச்சிக்கலாம். எவ்ரி கிளாஸ் நம்மளுக்கு அறநெறி சம்பந்தமான ஒரு திருக்குறளோட தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரியாங்க. ஸோ பொது நிர்வாகத்திலையும் சரி, நம்மளுடைய தனி நபருடைய விஷயத்திலையும் சரி, சோசியல்லையும் சரி, அதாவது சொசைட்டி ஓகேங்களா. ஸோ நம்ம சொசைட்டியோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கும் போது சரி, இல்லை நம்ம ஒரு ஆளுமை மிகுந்த மனிதனாக இருந்து அந்த சொசைட்டி நம்ம ஒரு பப்ளிக்காக பார்க்கும்போது எப்படி இருக்கு, நம்மளுக்குள்ளேயே இருந்து அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு. சில நேரங்களில் நம்மளே பார்த்துருப்போம், ஒரு பொய்யை சொல்லியிருப்போம், நம்ம மனசு ஒருத்தம் ஏன் இந்த பொய்யை சொல்ற, இவங்கள்ட்ட போய் சொல்றியே அப்படின்லாம் கேட்டிருக்கோம் சரிங்களா. அதைத்தான் நம்ம தாட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சரிங்களா. ஸோ அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கும்போது சரி ரைட் ஓகே நம்ம ஆட்டிடியூட் இது, அப்ப இந்த இடத்துக்காக இந்த பொய்யை சொன்னது சரியா தப்பா அப்படின்றதுக்கெல்லாம் திருக்குறள் இருக்கு சரிங்களா. ஸோ அதனால யாரையும் பாதிக்காத ஒரு பொய்யாக இருந்தால் அது சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம குவாட்ஸ் பண்ணி காமிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதை சொல்லி நான் என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நான் பண்ணிக்கலாம், அல்லது நான் பொய்யை சொல்லாம நேர்மையாக இருந்து இதை என்னால பண்ண முடியும் கொண்டு வரவும் முடியும் அப்படின்னா அதையும் நம்மளால கொண்டு வர முடியும் சரியாங்க. ஸோ அப்ப இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் ஒரு பேலன்ஸ்டு கோரா தான் இருக்கும் சரிங்களா. மாரலும் எத்திக்ஸும் ஒரு பேலன்ஸா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, வேற எந்த ஒரு விஷயமே இல்லை சரிங்களா. கடமை எப்படி இருக்கணும், பொறுப்பு எப்படி இருக்கணும், அதுல நீங்க எது சரியான விஷயம்னு பாக்குறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டீகோட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க சிலபஸ் டீகோட் ஓகேங்களா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்
இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா, அந்த 2.8 சரிங்களா. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் சரிங்களா, அடிப்படை. ஸோ இந்த அடிப்படை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது எப்படி அறநெறியும் கடமைகளும் ஒரே மாரலும் இதுவும் எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்றதோட முடியுது சரியாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க பியூட்டி, ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிடியூடுக்கு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் தத்துவ பள்ளிகளின் அறநெறிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதாவது சில ஃபிலாசபர்ஸ், நம்ம இந்தியன் ஃபிலாசபர்ஸ் சொன்ன சில கருத்துக்கள், அந்த கருத்துக்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பிட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்னவும் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா வரையறையும் செஞ்சு பார்ப்போம். இது எப்படி இருக்கு, இந்த இது வந்து இது எத்திக்ஸ் தானா, இது எத்திக்ஸ்க்கான சில விஷயங்களா, எப்போ எப்படியே இந்த எத்திக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம கல்ச்சர் வளர்ந்துட்டு இருக்கா, அப்போ கல்ச்சருக்கும் எத்திக்ஸுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா ஓகேங்களா அப்படின்ற எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம டிகோட் பண்ணிடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இதோடைய வகைகள், எத்திக்ஸுடைய வகைகள், டைப்ஸ் அல்லது கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஓகேங்களா, அது எப்படி இருக்கு. ஸோ இதை பார்த்தாதான் இதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரியாங்க. ஸோ ஒரு ஃபிலாசபர் அவருடைய எக்ஸாம்பிள்ட லைஃப்பை தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தத்துவமாக எழுதியிருப்பார். நான் இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தத்துவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா உள்ள புகுத்தி தான் செஞ்சிருப்பார் சரிங்களா. ஸோ அதனால வந்து இது தத்துவம் நிறைஞ்சது மட்டும் கிடையாது, சைக்காலஜியும் நிறைஞ்சது சரியாங்க. ஸோ எல்லா பக்கமும் எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வரும்போது எந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அப்ப அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டாலும் எப்படி நடந்துக்கணும், நம்மளுக்கோ நமக்கு ஒரு கோ என்ன பேசுறோம் ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்கும் அப்படின்னா அந்த ஷார்ட் டெம்பர்ன்றத வச்சே நம்ம ஒரு இடத்துல கார்னரைஸ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னவா மாறிடணும்னு பாத்தீங்க அப்படின்னா சைல்டு பர்சனா மாறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர் பாயிண்ட் வெளியே போயிடும். அப்ப இந்த பாயிண்ட் ஒன்னு நம்ம ஷார்ட் டெம்பர் நினைச்சிட்டாங்க, அதனாலதான் நம்மளை கோவப்படுத்தி பாக்க நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யறாங்க அப்படின்ற நம்ம மனசு இல்லையே, நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்னன்னு பிடிக்காதுன்னு என்ன இருக்கு, நம்மளுக்கு எல்லாமே பிடிச்சது தானே, அவங்களோட ஆட்டிடியூட் அது, என்னுடைய ஆட்டிடியூட் இது, நம்ம இதுக்கு அதை இது பண்ணிக்கிட்டு நம்ம மாட்டும் நம்ம வேலை போயிட்டே இருப்போம் அப்படின்னு போனோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாம போயிடும். அப்ப பாருங்க ஒரு தத்துவவியல்னு சொன்னோம் அது எங்க போயிருச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி வரைக்குமே போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்படிதான் வந்து இந்த எத்திக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களுக்கு அடிப்படையா இருக்கும் சரிங்களா. அதே சமயம் ஒரு நல்ல முடிவுகளை ஓகேங்களா தரமான ஓகேங்களா முடிவுகளாக மாத்துறதுல வந்து எத்திக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடமைப்பட்டிருக்கு ஓகே வாங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறநெறி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுது ஓகேங்களா. ஸோ போலீஸ்காரங்களை பார்த்த உடனே ஹெல்மெட் போடுறது எத்திக்ஸா, இல்லை வீட்டிலேருந்து கிளம்புன உடனேயே ஹெல்மெட் போடுறது எத்திக்ஸா, எதுங்க எத்திக்ஸ், எது அறநெறி? வீட்ல இருந்து கிளம்புறப்ப போடுறதுதான் சார். சரி ரைட் ஓகே. வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு எடுத்து ஒரு டென்ஷனா இருக்கும் போது அதை நம்ம பர்சன்ட்ட சொல்லணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? வேற வேலையே இல்லையா உனக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா. சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல கண்டிப்பா அவங்க வந்து டென்ஷன் லைட்டா ஒரு ஸ்லைட்டான டென்ஷன்ல இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல அதை சொன்னோம் அப்படின்னா அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எத்திக்கலா அவங்களுக்கு தெரியும், எத்திக்கலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒரு அக்கறை அப்படின்ற அடிப்படையில தான் நான் சொன்னேனே தவிர வேற எதுவும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட்டும் என்ன ஆயிருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிருவாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்க அப்படின்னா அதை வாய்ப்புகளாக நம்ம மாத்தணும் சரிங்களா. அப்ப அந்த வாய்ப்புகளாக மாத்தும் போது நம்ம என்ன செய்வோம், இதுதாங்க எத்திக்ஸ். இப்போ ஒரு குழப்பம் வரும், அதை எப்படி சார் வாய்ப்பா மாத்துறது, எப்படி சொன்னாலும் டென்ஷன் ஆகத்தான் செய்ய போறாங்க, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லத்தான் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. சோ இதாங்க, அப்ப எது சரி, நான் சரியா மட்டும் நான் நல்லது தானே சொன்னேன் அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளேயே இது என்ன ஆயிட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இல்ல இப்ப வரைக்கும் ஒரு ஹெல்மெட்டுக்கே நம்ம ஒரு முடிவுக்கு வரல ஓகேங்களா. சோ இதான் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைன் கட்டும்போது இப்படி ஃபைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாங்க, அதுக்கு தான் சொன்னேன் அப்பயே நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க இந்த ஃபைன் தேவையில்லைல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது ஒரு முடிவுக்கு வந்துடும் ஓகேங்களா. அப்போ ஒரு பிரச்சனை எப்பொழுது தவறாகவோ இல்லை ஒரு வேற ஒரு இடத்துல போய் நிற்கிதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டென்ஷன் எராடிகேட் ஆகி சரி ரைட்டு தான் வாங்க ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகும் சரியாங்க. ஸோ இதாங்க எத்திக்ஸ் ஓகேங்களா. ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும், சில நேரங்களில் என்னவாகவும் பார்க்கணும் அப்படின்னா
ஒரு சின்ன இடத்துல போயிட்டு அது நம்மளுக்கு நடந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும்போது அதுவும் எத்திக்ஸ் தான். ஓகேங்களா? சில நேரங்கள் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணியிருப்போம், ஒருத்தரை நம்பி நம்ம அந்த வேலைக்கு இறங்கியிருப்போம், ஆனால் நம்மளை என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க, கழட்டி விட்டு போயிருப்பாங்க. என்ன சார் இது நேர்மை, நம்ம நேர்மையாக வேலை பார்த்தோம் நம்மளை சிட்டுறாங்க, அவன் நேர்மையாகவே வேலை பார்க்கல, அவனை ஈஸியாக புகழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக போயிட்டுருவோம். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே அது ஃபேஸ் பண்ணுவோம் சரிங்களா? அப்போ அங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் தான். ஓகேவா? அப்போ உங்களுடைய கடமைகள்ல இருந்து நீங்கள் தளரல, ஒவ்வொரு இடத்துல இருந்து நீங்கள் எதை கற்றுக்கிறீங்க அப்படின்னா அறநெறியை கற்றுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் இந்த கடமையை நம்ம செய்யும் போது இது நம்மளுக்கு வரும், அது வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், போன வட்டம் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி மாறி இப்படி போயிடணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கும் சரியா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெஃபினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் இருக்கட்டும், இந்த திருக்குறளும் இருக்கட்டும், எத்திக்ஸை பார்ப்போம் சரிங்களா? இதுதாங்க எத்திக்ஸ் டயக்ராம், தெரியுதா? அதாவது இந்த வெக்டர் தெரியுதா? இது ஒரு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இமேஜை வந்து வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது தெரியுதாங்க? சரி, இதில் சில கொஸ்டின்ஸை வந்து முன் வைக்கலாம் அப்படின்னு இருக்கு சரியாங்க? இன்ட்ராக்ட் பண்ணலாமா? 18 பேர் இருக்கீங்க, சரி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் பாலிட்டியும் கலந்து வரும் சரிங்களா? சில விஷயங்களுக்கு நம்ம முடிவுகள் சொல்லும் பொழுது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியும் கலந்து வரும் சரியாங்க? ஒன் செகண்ட். ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட ஓகேங்களா ஒரு உண்மையான ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க, பார்த்துக்கங்க உண்மையான பொய். உண்மையான பொய்னா என்ன? உண்மையிலே பொய்யை சொல்லிட்டீங்க சரிங்களா? ஸோ அவரை பார்க்குறப்பெல்லாம் அந்த பொய் ஞாபகம் வருமா, இல்லை அவருக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற எண்ணம் ஞாபகத்துக்கு வருமா? ஒருவேளை தெரிஞ்சிருச்சுனா என்ன நடக்கும் அப்படின்றது ஞாபகத்துக்கு வருமா? நாம ஏன் அவங்க கிட்ட போய் சொன்னோம் அதான் ஞாபகம் வரும் சார். வெரி குட். நம்ம ஏன் அவங்கள்ட்ட பொய் சொன்னோம், கரெக்டா? அப்ப பொய் சொன்னதுக்கான காரணம் நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா? இந்த காரணம் சரியான காரணமா இருந்ததுனால தானே நீங்க இந்த பொய்ய சொன்னீங்க. இருக்கலாம். ரைட், ஓகே, சரி. இந்த காரணம் சரியான காரணம் அப்படின்றது சூழ்நிலையின் அடிப்படையில இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு காரணத்தை நம்ம என்னவா மாத்திடுறோம், பொய்யா மாத்தி அவருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துட்றோம். ஆனா அவரு அதே காரணம் வரும்போது எனக்கு பொய் சொல்லணும்னு தோணுச்சு, பட் ஆனா நான் உன்கிட்ட சொல்ல விரும்பல, நான் இப்படி பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப என்னங்க நடக்கும்? நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடும் சார். நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளுக்கே என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அந்த அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றது வரைக்கும் ஒன்னு சொல்லுவோம், இல்ல அப்படியே மறைச்சிட்டு அமைதியா போயிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அவாய்டிங்ஸ் என்ன பண்ணுவோம், மேக் பண்ணுவோம். ஸோ அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய குழப்பம் இப்படித்தான் இருக்கும் சரியாங்க? ஸோ இதை விட ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு போவோம் சரிங்களா? ஒரு உமன், ஓகேங்களா, உமன்ஸ் தான் எப்பயுமே வந்து சொசைட்டில வந்து எத்திக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ரியலிஸ்டிக்காவே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அபார்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு கேர்ள், அது சரியா தப்பா? அதுவும் சூழ்நிலையை பொறுத்து தான் சார். வெரி குட். அப்ப அந்த சூழ்நிலை எதை சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த சம்பந்தப்பட்டதை பொறுத்து தான் இது அமையும், கரெக்டா? அப்போ உடனே சொசைட்டிக்கு தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பயத்தின் அடிப்படையிலேயே எத்திக்ஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபாலோ அப் பண்ணாமல் விட்டுருவோம். ஓகேங்களா? அப்போ அந்த குழப்ப ரீதியாகவே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே என்னவா போயிடும், தவறாக போயிடும். அப்போ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அனலிசிஸ் அனலிசிஸ் ஓகேங்களா, அதாவது நிதானமான கருத்தாடல், அனலிசிஸ் பண்ணணும், பேசணும், என்னாச்சு என்ன நடக்குது இது எதனால இந்த முடிவு அப்படின்றத
காரணம் ரீதியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா முடிவு சரியா அமையும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது தான் சொசைட்டி வைஸ் சரியது தப்புது, உங்களுடைய பெர்சனல் வைஸ் சரியது தப்புது. பெர்சனல் வைஸ் எது சரி எது தப்பு அப்படின்ற எத்திக்ஸுக்கு தான் நம்மள்ட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லுவோம், சரி அடிப்படை உரிமை சரிங்களா. அடிப்படை கடமை அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எது, அடிப்படை உரிமை அப்படின்றது அடிப்படையில் எனக்கு இந்த உரிமை இருக்கு நான் தாராளமாக செய்யலாம், அது இங்கேயே சொல்லியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கோடிட்டுறோம். ஆனால் சொசைட்டினுடைய விஷயத்துக்கு வந்து சரி எது தவறுதுன்னு பார்க்கும் பொழுது ஓகேங்களா, அது சூழ்நிலையின் அடிப்படையில் தான், அங்கே இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படையில் தான், அவங்களுடைய மனநிலையின் அடிப்படையில் தான். அப்போ இங்கே ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியில் இருக்கிறவங்களா தான் தவிர ஒரு ஈச் பர்சனோ அல்லது ஒரு சிங்கிள் பர்சனோ கிடையாது. சரியாங்க. அதே மாதிரி டெத் பெனால்ட்டியா தூக்கு தண்டனை கொடுக்கறது சரியா? சரியா தூக்கு தண்டனை கொடுக்கறது, அவர் பெரிய தப்பை பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு ஓகேங்களா, அது அவன் நல்லவன் தான் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணல, ஒரு சரியான மதிப்பு கொடுக்கல, எதுவுமே பண்ணல, பயங்கரமான ஒரு கொலையே பண்ணிட்டாரு ஓகேங்களா, நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புலியான ஒரு கொலையவே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே, அப்போ அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது சரியா? இது எத்திக்ஸா? இது எத்திக்ஸாங்க. தூக்கு தண்டனை வந்து அதிகபட்சம் தான் சார், என்ன பொறுத்தவரையும் தண்டனை வந்து அவங்க திருந்தி வாழணும், அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குமே தவிர அது வாய்ப்பு அப்படிப்பட்ட தண்டனை வேண்டாம்னு நினைக்கிறேன். எஸ் அப்படிப்பட்டது எதுவாக இருந்தாலுமே அது வேண்டாம், என்னதான் என்னதான் இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறது தான் அது சரியாங்க. ஸோ இவர் தான் இந்த டெத் பெனால்ட்டிக்கு ஒருத்தர் நம்ம எக்ஸ் அப்படின்ற பர்சனுக்கு தான் நம்ம டெத் பெனால்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் யாரோ ஒருத்தருக்கு இந்த டெத் பெனால்ட்டி இல்லாமல் அவரே என்ன பண்ணிட்டார் ஒரு டையை கொடுத்துட்டார் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் அப்படின்றவர் என்னவா இருந்திருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுக்காராக தான் இருந்திருக்காரு, மனசில் வந்து என்னவா தான் இருந்திருக்கு, ஒரு ரிவெஞ்சாக தான் இருந்திருக்கு. அப்போ அதுவே அவருக்கு நடக்கும் பொழுது அது வந்து என்னத்தை நிர்ணயம் பண்ணாது அப்படின்னா, இது சரி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த திருத்தத்துக்கு கொண்டு வராது. ஆனால் சொசைட்டிக்கு ஆஹா இந்த தப்பை பண்ணால் இங்கே தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க போல அப்படின்ற ஒரு பயத்தை தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ இதில் எத்திக்ஸ் வந்து பேலன்ஸாகவே நிற்கும் ஓகேங்களா. இந்த எக்ஸ் பர்சன் மாதிரி இன்னொரு எக்ஸ் 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 வந்துடக்கூடாது, சரி ரைட் ஓகே எப்படினாலும் நம்ம அங்கே போய் நல்லவனாக இருந்தால் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 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 அதே விஷயம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த முடிவுக்கு வருவாங்க இல்லையா. லத்தி சார்ஜ் பண்ணுறது எதனாலும் சொல்லாமே ஓகேங்களா, ஒரு கூட்டத்தை கலைக்கிறது இது பண்ணுறது அது பண்ணுறது. இப்போ எல்லா இடத்துலையுமே எத்திக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமாகவே தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய எத்திக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கல் டைலமாஸ் ஓகேங்களா. டைலமாஸ் அப்படின்னா சங்கடங்கள் ஓகேங்களா அல்லது முரண்பாடுகள். அப்போ எத்திக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஓகேங்களா. அப்போ சொசைட்டி ரீஸாக பார்க்கும்போது இது சரி, அங்கிட்டு வயசாக பார்க்கும்போது இது சரி. லைக் ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா, இங்கே ஒய்ஃப் இருப்பாங்க இங்கே மதர் இருப்பாங்க, ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா இங்கேயும் எத்திக்ஸ் இருக்குது இங்கேயும் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு போராடுற கதை தான். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய பேசிக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும் இவங்களுடைய பேசிக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இத்தனை நாள் நான் சொல்கிறது கேட்டிருந்தேன் இப்போ நீ சொல்கிறது கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனைகள் வரும்போது இதை பேலன்ஸ் பண்ணுறது சரிங்களா. சேம் வே இங்கேயும் இங்கேயுமே இருக்கலாம் சரிங்களா. அப்போ உமன்ஸ் பேஸ்லையும் சரி ஓகேங்களா, மென்ஸ் பேஸ்லையும் சரி ஓகேங்களா, ஸோ சொசைட்டி பேஸ்லையும் சரி ஓகேங்களா, எல்லாமே வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் டைலமாவாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எத்திக்ஸில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா சரியான விஷயத்தை மட்டுமே நம்ம பார்க்குறோம் சரியா. ஸோ எனக்கு அடுத்தமே பிரச்சனை வேண்டாம், நான் கரெக்டாக என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் ஓகேங்களா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரும்போது ரெண்டு பக்கமும் பேசி முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன், அதில் தீர்வு வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு முடிவு ஒன்று அப்படின்றத நான் எடுக்கிறேன், அந்த முடிவுலையும் அது முடியுது அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடைசியாக எல்லா விஷயத்துக்கு வரேன். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாமே எத்திக்ஸ். இங்கே வரும்போது ஒருவேளை சட்டத்தின் அடிப்படையில் வேறு வழியே இல்லை சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் எத்திக்கல் டைலமாவை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறாரு ஓகேங்களா.
ஸோ இது எல்லாம் தான் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள். சரிங்க, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஏதாச்சும் நம்ம கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் கொடுப்பாங்க. சரி கூப்பிடுங்க, அந்த பார்ட்டியும் கூப்பிடுங்க, நம்ம பேச்சு பேசுவோம், அப்படி இல்லைனா நம்ம அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இது எது இதில் எது எந்த இடத்துல சரியா இருக்குது, குற்றவாளியை உடனேவா நம்ம முடிவு பண்ணிடுறோம், இல்லை எப்படி இந்த குற்றம் நடந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் எத்திக்ஸ் பேசிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸே பண்ணுறோம். சரியாங்க, ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் டைலமாஸ், எத்திக்கோடைய சில சங்கடங்கள். சரிங்களா, அப்போ எத்திக்ஸ் வெளியே போயிட்டு இருந்தாலும் சில சங்கடங்கள் அப்படின்னா, இல்லை அதை உங்களுடைய மனப்பாங்கின் அடிப்படையில் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். அதை பார்ப்போம் போக போக நம்மளுக்கு இது புரியும். சரி, ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் எத்திக்ஸ், எத்திக்ஸ்னா என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எது ரைட் எது ராங், ஓகேங்களா, மாரலி எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எத்திக்ஸ் தான். சரியாங்க, ஸோ ஒரு தத்துவத்தினுடைய ஒரு கிளையாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்திக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க. சரிங்களா, இதை நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னெறி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறநெறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அறம் அப்படின்னா உண்மையின் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, ஸோ அறநெறி, நெறிமுறை, நன்னெறி, ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படின்றது மாரலி லைட்டாக இருக்கும் அல்லது ராங்காக இருக்கும். சரிங்களா, ஸோ இது ரெண்டையும் பார்த்து நம்ம அனலைசிஸ் பண்ணி பண்ணுறதா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ். சொல்லுங்க மேம். இது மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, டவுட்டா? ஓகே, ரைட் ஃபைன். சரிங்களா, டவுட்னா கேட்கலாம். ஸோ இதுதான் எத்திக், ஓகேங்களா. எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு பேஞ்ச் ஆஃப் ஃபிலாசபி, தத்துவங்களுடைய ஒரு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளை தான். ஸோ இந்த கிளை வந்து எதை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சரி எது தவறு எது அப்படின்றத, ஓகேங்களா, மாரலில் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்குது. சரிங்க, ஸோ அப்படி இப்படி இருக்கக்கூடிய இந்த எத்திக்ஸ் அப்படின்றது எதன் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரீக் வேர்ட் ஆஃப் எத்தோஸ் அப்படின்றதுலேருந்து வந்துச்சு. சரியாங்க, ஸோ நீங்கள் போயிட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எத்தோஸ் எத்தோஸ்னு அவங்க எழுதி போட்டிருப்பாங்க. எத்தோஸ் அப்படின்னா இது எதை மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணணும். சரிங்க, ஸோ அப்புறம் இந்த எத்திக்ஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தோஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கும் வே ஆஃப் லிவிங், எப்படி வாழணும் அப்படின்றத சொல்கிறது தான் எத்திக்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரீக்கில் அவங்க மீனிங் கொடுக்குறாங்க. சரியாங்க, ஸோ இப்போ இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லீகல் கான்டெக்ஸ்டாக இருக்குது, ஓகேங்களா, அதாவது சட்ட பின்னணியில் இது எப்படி இருக்குது, ஓகேங்களா, இன் ஃபிலாசபி தத்துவங்களுடைய அடிப்படையில் இந்த நெறிமுறை எப்படி இருக்குது, ஓகேங்களா, அப்போ சட்டத்தின் அடிப்படையில் அவர் டிபெண்டிங் அப்பான் த பீப்புள், ஓகேங்களா, மக்களோடு தொடர்பு படும் பொழுதும், சரிங்களா, அவர் வேலையில் தொடர்பு படும் பொழுதும், பெர்சனல் விஷயங்களோ அவருடைய விஷயங்களோ அந்த வேலையில் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வராது, ஓகேங்களா. தத்துவங்கள் ரீதியில் இருக்கும்போது தனி டபருக்கானக்கும் சமூகத்திற்கும் எது நல்லது அப்படின்றது தான் இது வரையிருக்கு. சரிங்க, அப்போ இது ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் தான், ஓகேங்களா. நான் தனி நபராக இருந்து நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு என்ன கிடையாது, வின்னிங் கிடையாது. நான் பீப்புளில் ஒரு தனி நபராக இருந்து இந்த பிரிட்ஜை கட்டுறேன் அப்படின்னா இந்த பிரிட்ஜை கட்டும்போது பீப்புளாக இருந்து ஒருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு நான் அதை கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக, ஓகேங்களா, லீகல் கான்ட்ராஸ்ட்லேயும் அந்த எத்திக்ஸ் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிரும், என்னுடைய பார்வையிலையும் அது என்ன ஆயிரும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிரும், ஓகேங்களா. அதனால தான் ஒரு சில விஷயங்கள் நிறைய இடங்களில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சூழ்நிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தியா, உன்னுடைய சூழ்நிலேருந்தே யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஒரு விஷயத்தை அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அந்த முடிவுக்கு நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எத்திக்ஸ் கரெக்டாயிரும், ஓகேங்களா. ஸோ இதான் அப்போ தத்துவத்தின் அடிப்படையில் வரும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் சொசைட்டிக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், சொசைட்டி அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய இடத்துலேருந்து பார்த்துச்சு அப்படின்னா சரியாயிரும். சரிங்க, ஆனால் எல்லாத்தையுமே அப்படி வச்சு பார்க்க முடியாது. ஒருத்தர் கத்தி எடுத்துட்டாரு, ஓகேங்களா, ஒருத்தர் வந்து குத்திட்டாரு, என்னுடைய சூழ்நிலேருந்து பாருங்க நான் எவ்வளோ மன வருத்தப்பட்டேன், அவரால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது சரியா இல்லை. சரிங்க, அதுக்காக நம்ம என்ன கையில் எடுத்துடக்கூடாது, வன்முறையவோ இல்லை வேற ஒரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கையாண்டக்கூடாது. சரிங்க, அப்போ பார்க்கும்போது சட்டம் லீகல், இப்போ லீகல் கான்டெஸ்ட் படி சரி ரைட் ஓகே ஃபைன், இவ்வளோதான பிரச்சனை, சாரி கேட்குறேன், அதுக்கு மேலே முடியல டார்ச்சர் பண்ணுறீங்களா, நான் லீகலாக என்ன பண்ணுறேன், உள்ளே மூவ் பண்ணுறேன்னே தவிர உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படி டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இது சரியா இருக்கும்.
அப்ப இப்படி எடுத்து கத்தி எடுத்து குத்துறதுனால இதுக்கு யாரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது யாரு பாதிப்பு? அந்த ஃபேமிலிக்கு பாதிப்பு, அவருக்கு டாட்டரோ இல்ல சன்னோ இருந்தா அவங்களுக்கான லைஃபே அது என்ன ஆயிருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியா. ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் ஓகேங்களா எமோஷன்ஸோட விளையாடுது சரிங்களா. நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம் சரிங்களா. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு சரிங்களா, இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுல நிறைய எத்திக்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருந்திருப்பாங்க. டெலகிராம்ல போய் பாருங்க, ஆடியோ புக்குமே இருக்கு ஓகேங்களா. ஸோ இட்லியாக இருங்கள் அப்படின்றது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு பர்சன் ஒரு அளவுக்கு மீறி அவரை தாக்கப்படும் போதும் அவர் என்னவா இருப்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டாக இருந்து எமோஷனலை வந்து கட்டுப்படுத்திட்டு எத்திக்ஸை வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவார். அப்படி எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலாசபியினுடைய தத்துவம் சரிங்க. அப்போ தனிநபர் குட் ஃபார் சொசைட்டி, சேம் வஸ்வே குட் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர் செல்ஃப். அவங்களுக்குள்ள அவங்க வந்து என்னவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் என்ன தான் கேட்டாலும் காலையில் ஒரு டீ சாப்பிட்றதோட சரி அதுக்கப்புறம் நீ எத்தனை டீ கேட்டாலும் நோன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. கடைசியாக ஈவினிங் ஒரு டீ சாப்பிடுவாங்க. ஒரு ரெகுலாரிட்டி அவங்களுக்குள்ள வச்சுருப்பாங்க, யாருக்குமே அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. அதுவுமே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ் தான், ஒரு மாரல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஓகேங்களா, நிர்ணயிப்பவங்க யார் இந்த எத்திக்ஸ் எப்படி சார் இது சரி இது தப்புன்ட்டு, என்னுடைய பார்வையில் இது சரியா இருக்கும் அவங்களுடைய பார்வையில் இது தவறாக இருக்கும் அப்படிலாம் பார்க்கும்போது இது கல்ச்சர் பேஸ்டாக இருக்கலாம் ஓகேங்களா, சோசியல் பேஸ்டாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பேஸ்டாக இருக்கலாம், சுச்சுவேஷன் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் சரிங்களா. அப்போ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் சரியாங்க. அப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பர்தா அணிகிறாங்க, இது அணிதல் ஒரு கேஸை நம்ம பார்த்தோம். அப்போ இது அணிதல் சரியா தப்பா? அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ஓகேங்களா ஒரு தனிநபருடைய விஷயத்திலிருந்து அதை பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் இது எதோட சம்மந்தப்பட்டது? அவங்களுடைய கலாச்சாரத்தோட சம்மந்தப்பட்டது இல்லையாங்க. அப்போ அந்த சூழ்நிலை காரணிகள் எதை எதை மையப்படுத்துது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பொறுத்து எத்திக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடலாம் சரியாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிர்ணயம் பண்ணுறது யார் ஓகேங்களா. அப்போ இதே எத்திக்ஸில் தான் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இங்கே ஹைகோர்ட்டில் தவறுன்னு சொன்னதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கும் சரின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது லீகல் சட்டம் சரியாங்க. இங்கே பார்க்கும்போது சரிங்களா கலாச்சாரத்தில் சமூகம் தனிநபர் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் தத்துவத்தின் அடிப்படை சரிங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த எத்திக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சில நிர்ணயங்களை பொறுத்து அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடுது சரியாங்க. ஸோ நெக்ஸ்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது பெர்சனல் பிலீஃப் ஓகேங்களா, ஒருத்தர் தனிப்பட்ட நம்பிக்கை ஓகேங்களா, கடவுள் தனிப்பட்ட நம்பிக்கை தான், படிக்கிறது தனிப்பட்ட நம்பிக்கை தான் சரிங்களா. தனிநபராக இருந்து நான் போராடி நான் படிச்சிருவேன் அப்படின்றது அதுவும் என்ன பண்ணிக்கலாம் தனிநபருடைய ஒரு நம்பிக்கையை பொறுத்து தான் சரியா. அப்போ பர்சனல் பிலீஃப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா குட் வெர்சஸ் பேட் ஓகேங்களா. ஸோ எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத எய்மாக வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, டார்கெட்டுக்கும் எய்முக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எத்தனை பேருங்க எய்மாக வச்சுருக்கீங்க, எய்ம்ன்றவங்கெல்லாம் ஒன்றுன்னு போடுங்க சார். இன்னும் லோவாக இருக்கா சார் வேல்யூ வந்து சார் அப்பா அனுப்புனதை நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன். ஆ ஓகே ஃபைன் ஓகே சார், தேங்க் யூ. ஓகே தேங்க்யூ சார் ஓகே 2-1 ஆ ஓகே சரி. எய்ம்னா ஒன்றுங்க, டார்கெட்னா 2. 2-1-2 சரி. ஸோ இந்த எய்முக்கும் டார்கெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆ ஓகே சூப்பர். நிறைய பேர் ஒன்று தான் கொடுக்குறாங்க எய்ம் ஓகேங்களா. ஸோ ஒரு எய்ம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இதாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலுப்பு தட்டாது ஓகேங்களா. நீங்கள் எத்தனை தடவை ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் சரி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, இந்த எய்ம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த தாகம் அப்படின்றது தீராது. ஸோ அதுதான் எத்திக்ஸ். அப்போ டார்கெட் டார்கெட் அப்படின்றது இந்த வேலையை முடித்தா போதும், இதை நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த டார்கெட்டை அடையிற வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனால் டார்கெட்டை அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னன்றது தெரியாது, எம்டி. அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா. அந்த டார்கெட் அப்படின்றது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியரில் குட் பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் பேட் ஆயிரும். எய்ம் அப்படின்றது அதற்குள்ளேயே இருக்கிறது
வச்சுருங்க. அப்போ எதில் குட்டாக இருக்கணும் எதில் பேடாக இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இதை நம்ம லவ்வும் பண்ணுவோம். சில பேர் டார்கெட்டாக ஃபிக்ஸ் ஆகி நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம உள்ளே போயிடுவோம். பட் ஆனால் அந்த கவர்மெண்ட் ஜாப் உடைய நாட்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஹோல்டு பண்ண மாட்டோம். நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம், நிறைய புலம்புகள் இருக்கும், அது விடவும் முடியாது. விட்டுட்டு ஐயோ நான் கரெக்டான விஷயத்த விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உன்னால தான் விட்டேன் என்னால தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகள் வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது சரியா அப்படின்னா இல்லை கிடையாது, ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல இந்த மாரல் அப்படின்றது, இந்த ஒழுக்கம் அப்படின்றது, ஒழுக்கங்கள் அப்படின்றது மாறுபடுது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அதான் பேடு, செய்யக்கூடிய தவறுகள் வேற ஒரு நபரை சார்ந்து நடந்துருச்சு அப்படின்னு நம்ம என்னைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரல் அப்படின்றது எத்திக்ஸை விட்டு வெளியே போயிடுச்சு, சரிங்களா? நான் பொறுமையை இழந்துட்டேன் சார், பொறுமை இழந்ததுனால தான் அதை சொன்னேன் அப்படின்றது. அப்போ பீயிங் பேஷண்ட்டாக இருக்கிறதும் ஒரு குட்டு தான். பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டெம்பர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாரல் அப்படின்றத நம்ம விட்டுட்டோம். சார் அன்னைக்கு நம்ம கோவப்பட்டது, நம்ம கோவப்பட்டு வெளியே வந்திருப்போம், வெளியே வந்ததுக்கப்புறம் ஷையாக ஃபீல் பண்ணியிருப்போம். சார் இப்படி கோவப்பட்டோமே கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே இந்த மாரல் அப்படின்றது தோன்ற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்போ அந்த எண்ணம், இந்த ஷை அப்படின்றது வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரல் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாரல் நீங்கள் எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படின்றது எத்திக்ஸ். ஸோ அப்படி வரும்போது தான் எத்திக்ஸுக்கும் மாரல்ஸுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆகும், ஓகேங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் நல்லா பொறுமையாக இருக்க முடியாதுல்ல, அதுக்காக ரோட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது என்னால் பொறுமையாக இருந்துட்டு வர சொல்கிறேன், அப்போ பழிச்சதுக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும், ஓகேங்களா? சில இடங்களில் சில ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க, சார் இது தப்பு தானே சார், ஏன் சார் அது தப்புன்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரல்ஸை தான் நம்ம கை காமிப்போம், சரிங்களா? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் நடக்கட்டும்டா, நடந்ததுக்கப்புறம் அதுக்கான பதிலை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தேடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாரல்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ள எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடுது. அப்போ ஒரு தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கை என்னவா மாறிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட் தாட்ஸுக்கோ இல்லை நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸுக்கோ என்ன ஆயிடக்கூடாது, உள்ளே போயிடக்கூடாது. எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு இப்படியே தான் நடக்கும் அப்படின்றதும் இம்மாரல் தான், சரிங்களா? அப்போ மாரல்ஸ், மாரல்ஸ் அப்படின்றது டிசைர் டு பி குட், ஓகேங்களா? ஸோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் நன்மைக்கே. அப்போ நன்மையினுடைய விஷயங்களை சார்ந்து அது எல்லாமே போகும். சரி ஓகே ரைட் ஃபைன், இன்னைக்கு நம்ம செஞ்ச வேலைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கல, அப்ரிசியேஷன் கிடைக்கல, இட்ஸ் டிசைட் டு பி குட், நல்லது தான், நான் அடுத்த லெவலில் என்னை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டேட் பண்ணிக்கிறேன், இட்ஸ் அ மாரல். அப்போ இந்த மாரல் இருக்கும்போது பப்ளிக்கும் சரி நம்மளுடைய கொலீக்ஸும் சரி என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா பாதிக்கப்பட மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிலபஸில் நம்மளுக்கு அறநெறி இருக்குது, மனித இடைமுகப்போட அதாவது ஹியூமன் இன்டர்ஃபேஸோட நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கடமைகளும், டியூட்டிஸ் ஆஃப் ரிஷன்ஸ் ப்ளஸ் மாரல், மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இப்படித்தான் வந்து உள்ளே போகுது. அப்போ வரையறை, இந்த டெஃபனிஷன், ஒவ்வொன்றுக்கும் டெஃபனிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹியூமனுக்குமே ஒரு டெஃபனிஷன் இருக்குது, ஹியூமன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, சரியாங்க? ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையும் பண்ணுறது அப்படின்னா அது அனிமலும் பண்ணும் ஹியூமனும் பண்ணும். அப்போ ஹியூமன் அப்படின்றது என்ன, அவங்களுக்கான வேல்யூஸ் என்ன, அந்த வேல்யூஸில் எதெல்லாம் எத்திக்ஸ், இந்த எத்திக்ஸ் எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜாப்லேயும் சரி லைஃப்லையும் சரி எப்படி ஓரியன்டேஷன் பண்ணுது அப்படின்றதாங்க இந்த பகுதி. அப்போ இந்த பகுதி முழுக்க முழுக்க தத்துவம் ப்ளஸ் உங்களுடைய லைஃபினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் தான் இது இருக்கும், சரிங்க? அப்போ இப்படி தான் இது வந்து மூவ் ஆகுது, சரிங்களா? ஸோ அப்போ நிறைய டெஃபினேஷன்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை சார்ந்து உள்ளே போயிடலாம், சரிங்களா? அப்போ ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், எத்திக்ஸ் இஸ் வேல்யூஸ், டெர்மினேஷன் ஆஃப் எத்திக்ஸ். அப்போ டெர்மினேஷன் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றது அந்த நிர்ணயம் சார்ந்து அது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடும். அப்போ மாறுபடும் பொழுது யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அது என்னவா தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்எத்திக்ஸாக தெரியும், சரிங்களா? பாதிக்கக்கூடிய நபருக்கு வந்து அது என்னவா தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்எத்திக்ஸாக தெரியும். ஓகே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ மாறுபடும். ஸோ ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்எத்திக்கலாக நடந்துகிட்டார் அப்படின்னா, இல்லை ஒரு ஆட்டிடியூடாக நடந்துகிட்டார் அப்படின்னா அந்த ஆட்டிடியூட்லேருந்து அவரை எப்படி நம்ம மாற்றுவோம்? அவர் நம்மளுடைய கொலிக்காக இருக்கார், நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்க,
உங்களுக்கு கீழே இருக்க ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வேலை கரெக்டா இருக்கு, பட் ஆனா அந்த ஆட்டிடியூட் அப்படின்றது சரியில்லை, அது நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளசன்ட், உங்களுடைய மாரல்ஸ் மூலியமா தான் மாத்தணும். ஓகேங்களா? அப்ப மாரல்ஸ் மூலியமா மாத்தி அதை எத்திக்ஸ் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க இந்த கிளாஸ் போகும். கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் தென் மாரல்ஸ் அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஸோ நம்ம இப்படி தான் இந்த பகுதியை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின், இந்த திருக்குறள். சரிங்களா? பொய் சொல்வது கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அது எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா சில நம்பிக்கைகளை செய்தால். ஓகேங்களா? சில நன்மைகளை செஞ்சிருச்சு, அப்படி நன்மைகளை செஞ்சா அது கட்டு தான், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? உண்மையை சொல்வதை விட அந்த பொய் சொல்வது சிறந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. சரிங்களா? ஆனா அதே சமயம் அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்ற சூழ்நிலையை சார்ந்து அவருக்கு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா உண்மையை சொல்லிடணும். ஓகேங்களா? உண்மையை சொல்லிடணும். ஒரு ஒரு பொய் ஒருத்தரை காப்பாற்றுறது அப்படின்னா அதை சொல்லி இதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சொல்லிடணும். அப்ப அந்த இடத்துல தான் எத்திக்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகுது. சரியாங்க? ஸோ பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். சரியாங்க? அப்ப திருக்குறள் பேசிஸ்ல இப்படித்தான் டெய்லி திருக்குறள் பிளஸ் அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா திருக்குறள் அனலிசிஸ் பண்ணுங்க. சரிங்களா? டெய்லி ஒரு திருக்குறள் படிங்க, படிச்சுட்டு அதை எத்திக்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? பேப்பர்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் என்னன்னு பாருங்க. நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? ஸோ அதனால நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் பாத்தீங்க அப்படின்னா எத்திக்கல் டைலமாஸ்னா என்ன, ஓகேங்களா, எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, அதோடைய பேசிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்ப்போம். எத்திக்ஸ் உடைய பேசிக்ஸ் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ரைட் ராங், எது பெனிஃபிட் எது ஹார்ம், ஓகேங்களா, எது நன்மை தரும் எது தீமை தரும். சரிங்களா? ஸோ இது பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு இது தீமை தான் வரும் அப்படின்னா அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எத்திக்ஸ், அது உண்மையான விஷயமே கிடையாது, அதுல ஒரு நல்ல விஷயமே கிடையாது. சரிங்க? ஸோ சில பேர்கிட்ட சொல்லுவோம், ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ஷா நம்மள்ட்ட போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அடி வாங்கிட்டு வந்துட்டு, சரி ரைட் ஓகே நீ சொன்னதை கேட்கல நெக்ஸ்ட் டைம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அசால்ட் எடுப்பாங்க. ஸோ அப்பயுமே எத்திக்ஸ் வந்து மாரல்ல இருந்து என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா வேறுபட்டு போயிடும். நீ என்னதான் உண்மையா இருந்தாலும் அவங்களோட சில வார்த்தைக்கு நீ என்ன பண்ணல, ஒரு மதிப்பு தரல அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்க? ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க? ஸோ கொஞ்சம் தியரியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஓகேங்க? பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸில் ஈஸியாக ப்ராக்டிக்கல் லைஃபோட நம்ம கொஞ்சம் ஓரியன்டேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்மால் டாபிக் தான், பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இங்கே ஒன்று கொண்டு வந்துருக்கு. ஓகேங்களா? நெறிமுறைனா என்ன? இந்த நெறிமுறை வந்து சமூக நல்வாழ்வோடு அதோட சேர்த்து சமூகத்தினுடைய தொடர்ச்சியோடு எவ்வளவு தூரம் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்க? அப்ப எத்திக்ஸ் அப்படின்றது ஹவு ஃபேர் எத்திக்கல் பிஹேவியர், அதோட எத்திக்கல் பிஹேவியர்ல இருந்து எப்படி இருக்கு, அதோட சேர்ந்து சோசியல் வெல்பீயிங்கோட அது எப்படி கண்டினியூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. சரியாங்க? இதுக்கு ஆன்சர் எழுதலாம், நம்ம ஓனாவே எழுதலாம். யாராச்சும் இதுக்கு ஆன்சர் எழுதி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓரியன்டேஷனாக வந்துடும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல, இதுதான் வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்றத பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் டிடெர்மினேஷன் ஆஃப் எத்திக்ஸ் பார்ப்போம், எத்திக்ஸ் வெர்சஸ் மாரல் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்னொன்னா உள்ள கொண்டு போவோம். ஹியூமனுடைய வேல்யூஸ் என்ன, ஹியூமன் இன்டர்ஃபேஸ் என்ன, ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது அவருடைய வேல்யூஸ் சம்மந்தப்பட்டு எத்திக்ஸ் உள்ள வரும்போது அவருடைய பர்சனல் பிரின்சிபல்ஸ் எப்படி மாறுது அப்படின்றது தான். சரியாங்க? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்றதுக்குள்ள வரும். சரிங்க? அவர் ஃபேமிலி என்ன, ஒர்க் பேசிஸ்ல அவர் எப்படி இருக்கணும், பப்ளிக் பிளேசஸ்ல எப்படி இருக்கணும், அதே ஒர்க் பேசிஸ்ல பப்ளிக் உள்ள பார்க்கும்போது எப்படி இருக்கணும். சரிங்களா? ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி இருக்காரு, கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி இருக்காரு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் அந்த கிளாஸ் இருக்கும். ஓகேங்க? ஓகே, தேங்க்யூ ஆல். பார்த்துக்கலாம், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். வாட் இஸ் எத்திக்ஸோட திருப்பி மீட் பண்ணலாம்.
ஓகேங்களா? சரி, நன்றி.